முருகா, காலையில வரியா? பாப்போம், கண்டிப்பா. வரும்போது ஒரு கேன் சாராயத்தை எடுத்துட்டு வந்துரு. சரிடா, போயிட்டு வா. மறந்துடாத. பார்க்கலாம் பார்க்கலாம். பாரு தங்கம், ஜோசியர் இருந்து எந்த காரியம்? இப்ப என் குடும்ப செலவு நடக்குதுன்னா அதுக்கு முருகேசன் தான் காரணம். ஜோசியர் கிட்ட நீங்க இத பத்தி எல்லாம் எடுத்து சொல்லிருக்கலாமே ராணிகா. ஓ, அவனாவது ஓடி போய் மலைய மறைச்சிட போறா. என்னடி ராணி, நல்ல ஆளு, வரேன்னு சொல்லிட்டு போயிட்டு கண்டுக்கவே இல்ல. ராத்திரி ரொம்ப தேடுனி ஆக்கும். ஏய், இந்த முருகேசங்கிட்ட ஏதாவது சொன்னா இந்த ஆட்டுக்குட்டிய எங்க தள்ளிட்டு போற? நான் ஒன்னும் ஆட்டுக்குட்டி இல்ல. அத உன்ன நேரா பாக்கும் போதே புரிஞ்சு போச்சுல. முருகா, என்கிட்ட மாதிரி இவகிட்ட வேண்டாம். இவ கட்டரும்பு மாதிரி. கட்டரும்புனாலும் சக்கரையை தேடி வரணும்ல. முருகா, தகராறு பண்ணாம இங்க இருந்து ஒழுங்கா போயிடு. தகராறு பண்ணல, போ போங்கறல. போ. அடியே, நான் தேடமும் இந்த பக்கம் தான் வருவேன். நல்ல பழுத்த மாம்பழம், அப்படியே கடிச்சு கடிச்சு தின்றலாம். நல்ல ருசியான மாம்பழம். ஐயோ, என்ன அழகு! நீ வா. அச்சக்கா 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 அச்சக்கா, என்ன அழகு! பா, இன்னைக்கு ராத்திரி சுகமா தூங்கணும். கல்யாண 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 நிக்க தானே சொல்றேன். கல்யாண அவ எனக்கு வேணும். நேர் வழியில எதுவும் நடக்கல, ஏதாவது குறுக்கு வழி இருந்தா சொல்லு. வழிவாரிய சிந்தனைகள் வேண்டாம் மகனே. கல்யாணனுக்கு தெரியாத மந்திரமா? இவனை கொஞ்சம் கறந்துடலாம் சொல்றேன். அதுக்கு முன்னாடி புத்திய தீட்டுறதுக்கு ஏதாவது கையில் இருக்குமா? இப்ப என்கிட்ட இவ்வளவுதான் இருக்கு. இது மகாலட்சுமி, அது வச்சு விளையாடாது. இது வசீகர யந்திரமாக்கும். யாருக்கும் தெரியாம தங்கத்தோட இடத்துல கட்டிடும். கட்டி நாலாவது நாள் அவன் காலடியில கிடப்பா. கை நீட்டு போய் கட்டு. இத வாங்கி அவ கட்டலைனா? புத்திய பயன்படுத்தும் முருகா. அந்த பழனி முருகன் உனக்கு ஒரு இடுப்ப காட்டுவான், தங்கமான இடுப்பு. அக்கா, இங்க யாரும் இல்ல போலைய. அக்கா, என்னக்கா அந்த கயிற கட்டினியா? என்னக்கா ஒரு மாதிரி. அவ அத வேண்டான்னு சொல்லிட்டா. முருகனை ஏமாத்த கூடாதுன்னு நினைச்சு அத நானே கட்டிக்கிட்டேன். மரத்தோட ஆர்டர் கொடுத்தாலும் அதை கரெக்டாக அறுத்து கொடுத்துருவீங்கல்ல? அப்புட்ட ஒரு விஷயத்த சொன்னா அதை கரெக்டாக செய்து முடிச்சுட்டு வரானே. ஆமாங்கய்யா, இது நம்ம பண்ணுற ஃபஸ்ட்டு டீல், பார்ப்போம். சார், நீங்கள் என்ன 100% நம்பலாம். நம்பிக்கை, அதுதான் வாழ்க்கை. ம், சாப்பாடு இங்கே உட்காந்து சாப்பிடுவாங்க. சரி அப்போ, அப்போ நான் வரேன். சரிங்க சார். சரி 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 வரேன் தம்பி.
அப்புட்ட கொடுத்துட்டீங்க இல்லைனே ஒன்றும் கவலைப்படாது, நான் பார்த்துக்கிறேன். அந்த முருகேசன் எதுக்கு உன் வீட்டுக்கு வந்தா? என்ன பாக்குறதுக்கு? எதுக்கு? அட, இதுன கூத்தா இருக்கு. என்ன பிடிச்சவங்க என்ன பார்க்க வருவாங்க, இதுல என்ன இருக்கு? முருகேசன் எதுக்கு வந்தான்னு கேட்டேன். என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு கேட்க வந்தான். அதுக்கு நீ என்ன சொன்ன? நான் யோசிச்சு சொல்றேன்னு சொல்லிட்டேன். அப்போ என்னது, கோவப்படாம உட்காரு. எனக்கு உன் சாப்பாடு வேணாம், போய் அவனுக்கே கொடு. அப்பு ஒழுங்கா வந்து சாப்பிடு. வேண்டாம்னு சொல்றேன்ல. அப்பு நான் சொல்லிட்டு இருக்கேன்ல, வந்து ஒழுங்கா சாப்பிடு. நான் சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னேன், வந்து சாப்பிடு. நான் வரல. என் செல்ல அப்புல, இந்த தங்கம் பேச்ச கேட்க மாட்டியா? உன் செல்ல அப்புதானா தங்கம்? பின்ன அப்பு விட்டா வேற யார் இருக்கா? அப்பு சத்தியமா? சத்யம்.